வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஃபார்வர்ட் பயஸ் அப்படிங்கிற சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி இதோட கட்டின் வோல்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடில் பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பி டைப்லேருந்து எடுக்கிற டெர்மினல் ஆனோடு, என் டைப் செமிகண்டக்டர்லேருந்து எடுக்கிறது கேத்தோடு. இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப இந்த டயோடை பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பயாஸிங்களை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் ஃபார்வர்ட் பயாஸ், அதாவது டயோடோட ஆனோட் டெர்மலுக்கு பாசிட்டிவ் சப்ளையும் டயோட கேத்தோட் டெர்மலுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸில் ஜங்ஷன் வழியாக கரண்ட் போகணும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரலாம், இதோட கரண்ட்டோட மதிப்பு ஜீரோவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொடுக்குற வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜங்ஷன் வழியாக என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும், சரியா? அதாவது ஜங்ஷன் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச வோல்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டின் வோல்டேஜ். அந்த கட்டின் வோல்டேஜை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கிற டயோடு IN4001. இந்த டயோடோட கட்டின் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலேட்டர் பவர் சப்ளை ஒன்று தேவைப்படும், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 220 ஓம்ஸ். ரெகுலேட்டர் பவர் சப்ளை இருக்குது, 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ரெட்டு ரெட்டு ப்ரௌனு. அதுக்கப்புறம் ஒரு அம்மீட்டர், 0 to 100 mA ஒன்று, 0 to 1 V ஒன்று. நமக்கு கொடுத்துருக்கிற பிஎன் ஜங்ஷன் டயோடு இது, சரிங்களா? ஸோ இந்த டயோடில், அதாவது இந்த டயோடில் பார்த்தோம் அப்படின்னா ஆனோட் டெர்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மல் ஆனோட் டெர்மல், இந்த இடத்துல ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் கோடு. இந்த பக்கம் இருக்கிற டெர்மல் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட் டெர்மல். இது ஆனோடு, இது கேத்தோடு, அதாவது இப்படி இருக்குது பாருங்க. அதாவது இதில் வந்து லைட்டாக ஒரு கோடு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட் டெர்மல், புரியுதுங்களா? இது ஆனோட் டெர்மல், இது வந்து கேத்தோட் டெர்மல். இந்த ஒயிட் கலர் கோடு இருக்கிற டெர்மில் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட் டெர்மல். ஸோ இந்த சர்க்கியூட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பிரெட் போர்டு தேவைப்படும். ஸோ பிரெட் போர்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒயர்ஸ் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? ஸோ இப்போ கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே சர்க்கியூட்டில் லெஃப்ட் சைட்லேருந்து தான் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வோல்ட் அதாவது ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு, ஆர்பிஎஸோட ப்ளஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம். ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு, ஆர்பிஎஸோட ப்ளஸ் எங்கே போகணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 220 ஓம்ஸுக்கு போகணும். ஸோ 220 ஓம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஆர்பிஎஸோட ப்ளஸ் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸோட ஒரு பக்கம் போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸோட 100 பக்கம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸோட 100 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, அம்மீட்டரோட ப்ளஸ் டெர்மலுக்கு போகுது. இது அம்மீட்டரோட ப்ளஸ் டெர்மலு, இதுக்கு போகுது, கொடுத்துட்டேன் சரியா? அம்மீட்டரோட ப்ளஸ் டெர்மலுக்கு போயிடுச்சு. எல்லாமே நேர் நேராக தான் கனெக்ட் ஆகும், பாருங்கள். நேர் நேராக தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுவும் பாருங்கள், கொடுத்து நாங்கள் இதில் எடுத்திருக்கேன், இதில் கொடுத்துட்டு இதில் எடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ அம்மீட்டரோட மைனஸ் வந்து எங்கே போகணும் அப்படின்னா ரெண்டு இடத்துக்கு போகுது. ஒன்று ஆனோ டெர்மலுக்கு போகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்க்கு போகணும். ஸோ இப்போ அம்மீட்டரோட மைனஸ் டெர்மல் எடுத்து ஏதோ ஒரு இடத்துல ப்ளக் பண்ணுறேன், குத்திட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ அதை எங்கே போகணும் அப்படின்னா வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்க்கு ஒன்று. ஸோ வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்ஸு வோல்ட் மீட்டரோட ப்ளஸ் கொடுத்துட்டேன். ப்ளஸ் கொடுத்துட்டேன். இப்போ அம்மீட்டரோட மைனஸ் வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்க்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது டயோடோட ஆனோட் டெர்மல். ஸோ ஆனோட் டெர்மல் நான் குத்துறேன், குத்திட்டேன். இப்போ கேத்தோட் டெர்மல் ஏதோ ஒரு இடத்துல ப்ளக் பண்ணிடலாம், ஏதோ ஒரு இடத்துல குத்திடலாம், குத்திட்டேன். அதாவது ஆனோட் டெர்மல் இந்த பக்கம் இருக்கிறது கேத்தோட் டெர்மல்.
சரிங்களா. ஸோ இப்போ கேத்தோட் டெர்மினல் எங்கே போகுது அப்படின்னா ஆர்பிஎஸோட மைனஸ்க்கு போகுது. அதேமாதிரி வோல்ட் மீட்டரோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்க்கு போகுது, ஆர்பிஎஸோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு. ஸோ இப்போ வோல்ட் மீட்டரோட மைனஸ் டெர்மினல் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேத்தோடோட கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டேன். அதேமாதிரி ஆர்பிஎஸோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேத்தோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் சர்க்யூட்டு. பாருங்கள் ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு ரெசிஸ்டன்ஸோட ஒரு பக்கம் போயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டரோட அம்மீட்டரோட ப்ளஸ்ஸுக்கு போகுது. அம்மீட்டரோட மைனஸ் ஒரு இடத்துல ஃப்ளக் பண்ணியிருக்கோம், குத்திருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் ப்ளஸ்ஸுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டயோடோட ஆனோட் டெர்மினலுக்கு போயிடுச்சு. டயோடோட கேத்தோட் டெர்மினல் ஒரு இடத்துல குத்தியிருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டரோட மைனஸும் ஆர்பிஎஸோட மைனஸும் இணைச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சர்க்கியூட்டோட ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரலும் கரண்டோட மதிப்பு ஜீரோவாக இருக்கும், சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு வோல்டேஜ் விஎஃப்ங்கிறது, ஃபார்வர்டு வோல்டேஜ் ஐஎஃப்ங்கிறது ஃபார்வர்டு கரண்ட்டு. டேபிளேஷனு சீரியல் நம்பரு, விஎஃப்ங்கிறது வோல்டேஜ் ஃபார்வர்டு வோல்டேஜ், டயோடுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் ஃபார்வர்டு வோல்டேஜ், ஐஎஃப்ங்கிறது ஃபார்வர்டு கரண்ட்டு அதாவது டயோடு வழியாக போகிற கரண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மில்லியாம்ஸ் மீட்டர் பயன்படுத்திருக்கனால மில்லியாம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ டயோடோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், விஎஃப் டிவைட் பை ஐஎஃப், சரியா. ஸோ இப்போ இதில் நம்ம வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறோம், சரியா. ஸோ நான் இப்போ ஆன் பண்ண போகிறேன், சரியா, ஆன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் ரைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வோல்டேஜ் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 வரலும் வைக்கிறப்ப கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா ஜீரோவாக தான் இருக்குது. 0.5 மேலே இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் கரண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா ஜீரோலேருந்து நகர்ந்து 2 மில்லியாம்ஸுக்கு போகுது, சரிங்களா. அப்படின்னா அப்போ கட்டின் வோல்டேஜ் வர வரையிலுமே கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா ஜீரோவாக தான் இருந்தது. கட்டின் வோல்டேஜ் வந்ததுக்கப்புறம் கரண்ட் வந்து ஜீரோலேருந்து என்னாகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து நகர்ந்து என்னாகுது அப்படின்னா 2 மில்லியாம்ஸ் ஆகுது. அதுதான் இங்கே, சரிங்களா. பாயிண்ட் பாருங்கள், 0.4 வரலுமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்குது, சரிங்களா. பார்த்தீங்கன்னா 0.4 வோல்டேஜ் வரலுமே கரண்டோட மதிப்பு ஜீரோ நம்ம எழுதிக்கலாம், சரியா. 0.1 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும், 0.2 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருந்திருக்கும், 0.3 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்குது, 0.4 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது. 0.5ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரண்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 மில்லியாம்ஸ் வரும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாயிண்ட் ஃபைவ்ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா 0.52 அப்படிங்கிறப்ப கரண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 2 மில்லியாம்ஸ் வந்திருக்கு, சரியா. அதாவது பார்த்தீங்கன்னா 0.52க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியாம்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 0.6 வைக்கலாம், சரியா. 0.6 வைக்கிறேன். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 0.6 வச்சுருக்கேன். 0.6க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 12 மில்லியாம்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 0.6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மில்லியாம்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 0.65 வைக்கிறேன், 6.2, 6.4, 6.5 வைக்கலாம், 0.7 வைக்கிறேன், 6 வச்சாச்சு, 0.7 வைக்கிறேன், இல்லை சரி 0.65 வச்சுக்கலாம். பாயிண்ட் 0.65 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 29. 0.65 வந்திருக்கு அப்படின்னா 29 மில்லியாம்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.7க்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், 50, 52, 54, 56 வந்திருக்கு. 0.7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 வந்திருக்கு, 0.7க்கு 56 மில்லியாம்ஸ், இதெல்லாமே மில்லியாம்ஸில் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு ரீடிங் மட்டும் வைக்கலாம்,
0.72 மட்டும் வைக்கலாம், 0.72. ஸோ இன்னும் ஒரு மதிப்பு மட்டும் எடுத்துக்கலாம். பாயிண்ட் 0.72 வச்சுருக்கேன். ஸோ இப்போ கரண்டோட மதிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா 78 பாரு, 0.72 வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டோட மதிப்பு 78 வருது, 0.72 78 சரிங்களா. ஸோ இப்போ கட்டின் வோல்டேஜ் அப்படிங்கிறது, ஸோ கட்டின் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, கட்டின் வோல்டேஜ் அப்படிங்கிறது கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் வழியே எப்போ ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ன வோல்டேஜ் இருக்குதோ அந்த வோல்டேஜ் தான் கட்டின் வோல்டேஜ். 0.1 வோல்டேஜ் கொடுக்குறோம் டையோடுக்கு, அப்போ கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது. 0.2 கொடுக்குறப்பையும் கரண்டோட மதிப்பு ஜீரோவாக இருக்குது. 0.3 கொடுக்குறப்பையும் ஜீரோ, 0.4 கொடுக்குறப்பையும் ஜீரோ, 0.52 அதாவது 5க்கு மேலே போகிறப்ப கரண்டோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜீரோலேருந்து இப்போ 2 மில்லியாம்ஸ் வந்துருந்தது. அதேமாதிரி 0.6க்கு 12, 0.65க்கு வந்து 29, 0.7க்கு வந்து பார்த்திங்கன்னா 556, 0.72க்கு 78. அப்போ கரண்டோட மதிப்பு இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் ரைஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா கரண்டோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது சரியா. ஸோ அப்போ இதில் நம்ம கட்டின் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்டோட மதிப்பு ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த வோல்டேஜ் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கட்டின் வோல்டேஜ். அப்போ இங்கே கட்டின் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.52 சரிங்களா, 0.52 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற பிஎன் ஜங்ஷன் ஆகிட்டோட கட்டின் வோல்டேஜ் அது தான் சரிங்களா. ஸோ அப்போ இது 0.52 பிஃபோராக இருக்கிற வோல்டேஜ் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது அப்படின்னா ஜீரோவாக இருக்குது. அப்போ கட்டின் வோல்டேஜ் என்னது அப்படின்னா 0.52. அப்போ கட்டின் வோல்டேஜ் ஆஃப் கிவன் டையோடு, கட்டின் வோல்டேஜ் ஆஃப் கிவன் டயோடு. ஸோ இதோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 0.52 வோல்ட்ஸ் சரியா. ஒரு டயோடு அதோட ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவும் கொடுத்தோம்னா ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும். டயோடு ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் அதன் வழியாக கரண்ட் போகும். அது கரண்ட் போகிறதுக்கு அதுக்கு கொடுக்குற வோல்டேஜ் பேரியர் வோல்டேஜை விட அதிகமாக கொடுக்கணும், அதாவது கட்டின் வோல்டேஜை விட அதிகமாகும் பொழுது கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். அதாவது கட்டின் வோல்டேஜ் தான் இதில் கண்டுபிடிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ கரண்டோட மதிப்பு ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த ஃபார்வர்டு டயோடுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னவோ அதுதான் கட்டின் வோல்டேஜ். ஸோ இப்போ 0.52. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற டயோடோட கட்டின் வோல்டேஜ் என்னது அப்படின்னா 0.52 சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள், 0.1/0. ஸோ இதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, இதில் ஏன்னா கரண்ட்டே இல்லை அதனால் இன்ஃபினிட்டி. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டு இருக்குது. ஸோ அப்போ 0.52/2 மில்லியாம்ஸ், 2×10⁻³. ஸோ இதோட என்ன வருது அப்படின்னா 260 ஓம்ஸ் வருது சரிங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 0.52, அடுத்தது வோல்டேஜ் 0.6/12×10⁻³. இது வந்து பார்த்தீங்கன்னா 50. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னாகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகிட்டே இருக்குது சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சு எழுதுறேன். இப்போ பாருங்கள் இது எல்லாத்துக்கும் எழுதிட்டோம் பாருங்கள். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் போக போக என்னாகுது அப்படின்னா கம்மியாகுது, அதாவது வோல்டேஜ் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ அதிகமாகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னாயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து கம்மியாகுது. ஸோ இதில் நம்ம ஃபார்வர்ட் பயஸிங்கில் இதை தான் கண்டுபிடிக்கிறோம், கட்டின் வோல்டேஜை கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.